வெல்கம் டு பிலமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சும்மா காரசாரமான உப்புக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, வரமிளகா ஒரு 12 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், உளுந்து 2 ஸ்பூன், வெங்காயம் 200 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது நல்லா சில கொஞ்சமாக வறுத்துக்குங்க. அது பொன்னிறமாக வரணும், அது வரையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டே இருங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வரமிளகா 12 எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் அதோடு சேர்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மட்டனை அதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்குங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதில் போட்டு கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உப்பு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் சேர்த்து கிண்டிக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும், கறி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்க தண்ணியை எடுத்து 1/4 டம்ளர் அதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்குங்க. நல்லா அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் அது திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது தளதளன்னு கொதிச்சு வரும். நல்லா ட்ரை ஆகிருக்கும். உப்பு கறிக்கு எப்பவுமே ஃபுல் ட்ரையாக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி வத்தி இருக்கும், நல்லா ட்ரையாக நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு தேவையான நல்லா காரசாரமான உப்பு கறி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.